ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி பிளவ ஆண்டு ஆடி 2ஆம் நாள் நவமி இன்றைக்கு ஆடி மாதத்தில் வருகின்ற முதல் ஞாயிற்றுக்கிழமை கூழ்வார்த்தல் நடைபெறும். அனைத்து அம்மன் ஆலயங்களிலும் விசேஷமாக இருக்கும். சமயபுரம் திருவேற்காடு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயம், அதன் பின்பு பார்த்திங்கன்னா பெரியபாளையம் பவானியம்மன், அதற்கடுத்து மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, இது போன்ற 7 சக்தி பீடங்களில் ஒரு மிகப்பெரிய கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெறும். இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு அம்மனை தரிசனம் செய்பவர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை, ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. அதாவது கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி 12:30 முடிஞ்ச உடனே 1:30 மணிக்கு கூழ் வார்த்துவாங்க, 4:30 முடிஞ்சவுடனே 6 மணிக்கு மேலே கும்ப நிகழ்ச்சி நடக்கும். அந்த கும்பத்தில் படைக்கப்படுகின்ற அந்த நெய்வேத்திய சாதம், அதன் பின்பு சுற்றி இருக்கக்கூடிய அந்த நெய் விளக்கு மாவிளக்கு இதெல்லாம் படையலாக போட்டு முருங்கைக்கீரை பல காய்கறிகளை போட்டு வைக்கின்ற ஒரு குழம்பு இதையெல்லாம் பிசைந்து கொடுப்பார்கள். அற்புதமாக இருக்கும். அதுதான் கும்ப சாதம் என்று பெயர். அதை சாப்பிட்டாலே சில பேருக்கு உடம்பு நன்றாக ஆகிவிடும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது போன்ற எண்ணற்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. இந்த ஞாயிற்றுக்கிழமை சென்று அம்பாள் தரிசனம் செய்து அவளுடைய கருணையை பெறுங்கள், வெற்றி அடைவீர்கள். சூரிய உதயம் 6:01, திதி இன்று அதிகாலை 12:33 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று இரவு 10:29 வரை சுவாதி, பின்பு விசாகம். யோகம் இன்று காலை அமிர்த யோகம், அதன் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் ரேவதி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். மீனராசி அன்பர்கள் அமைதியாக இருங்கள். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் புதன், கடகத்தில் சூரியன் செவ்வாய், சிம்மத்தில் சுக்கிரன், துலாத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். தைரியத்துடன் புதிய திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். முக்கிய முடிவுகளில் பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மனை சம்பந்தமான விவகாரங்களில் சுமூகமான முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பிள்ளைகளின் செயல்பாடுகளால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மேஷராசி என்பவர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இப்பொழுது சாதகமாக இருக்கின்றனால் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். மேஷராசி என்பவர்கள் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு இருக்கின்ற சில தடங்கல்கள் எல்லாம் நிவர்த்தியாகி நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 8. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். ரிஷபராசி என்பர்களே, திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடும். உறவினர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாள். நீண்ட நாள் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும். வியாபாரத்தில் உள்ள போட்டிகளை சமாளிப்பீர்கள். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். ரிஷபராசி என்பவர்கள் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அப்படி பார்த்து கொள்கிற பட்சத்தில் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை அமைத்து கொடுக்க முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 6. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மிதுன ராசி என்பர்களே, கால்நடைகளின் மூலம் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். எதிர்பார்த்த தனவரவுகளால் திருப்தியான சூழல் உண்டாகும். புதிய அணிகலன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும். மனை விருத்திக்கான செயல் திட்டங்களை வகுப்பீர்கள். செயல்பாடுகளில் மாற்றங்கள் உண்டாகக்கூடிய
ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 8, மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிக்கல்கள் நீங்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். குறிப்பாக இந்த மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். பெண்களுக்கு 21 வயசில் 22 வயசில் திருமணம் பண்ணிடணும். இந்த புனர்பூச நட்சத்திரம் மட்டும் அப்படி மிஸ் ஆச்சுன்னா 29 இல்லை 30 தான் கல்யாணம் ஆகும். லேட் மேரேஜ் தான். அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கடகராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். பிள்ளைகள் சாதகமாக செயல்படுவார்கள். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். மனை சம்பந்தமான விவகாரங்களில் சுமூகமான முடிவுகள் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் அகலும். குடும்ப உறுப்பினர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9, புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் உண்டாகும். ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அகலுகின்ற ஒரு அற்புதமான நாள். சிம்மராசி அன்பர்களே, நீண்ட நாள் நண்பர்களை கண்டு மனமகிழ்வீர்கள். வெளியூர் பயணங்களால் அனுகூலமான சூழல் உண்டாகும். செலவுகளை குறைத்து சேமிப்புகளை அதிகப்படுத்த முயல்வீர்கள். குடும்ப பொருளாதாரம் மேம்படும். சாதுரியமான பேச்சுக்களால் பாராட்டப்படுவீர்கள். மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும். புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1, மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் குறைகின்ற நாள். குறிப்பாக சிம்மராசி மக நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு சில தேவையில்லாத மனக்கசப்பான பிரச்சனைகள்லாம் நேரிடும். மாமனார் மாமியார் வழியில் சில பிரச்சனைகள் வரும். நீங்கள் ஒரு 10 ஸ்டெப்ஸ் அவங்கக்கிட்ட மெயின்டைன் பண்ணுறது ஒரு சாலை சிறந்தது. அது என்ன சார் 10 ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஒரு 10 அடி விலகி நிற்பது. அதுதான் உங்களுக்கு நல்லது. எப்பயுமே எல்லாத்தையுமே எடுத்து பூசிக்க முடியாது. ஒரு இடைவெளியோடு பழகுங்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். கன்னியா ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிருங்கள். நீண்ட நாட்களாக சந்திக்க விரும்பிய நபர்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்படும். பயணங்களால் லாபம் அதிகரிக்கும். எண்ணிய செயல்கள் சில தடைகளுக்கு பின் முடிவடையும். பொது பணியில் ஈடுபடுபவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6, உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்களை தவிருங்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள். கன்னியா ராசி அன்பர்கள், குறிப்பாக இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்கள், சார் நான் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு தான் எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி புலம்புகிறவர்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே, கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும். வாத திறமையால் கீர்த்தி உண்டாகும். புதிய நபர்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கௌரவ பதவிகளால் மகிழ்ச்சி ஏற்படும். ஆராய்ச்சி சம்பந்தமான தேடல் உண்டாகும். வெளிநாட்டு பயணங்களால் தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அறச்செயல்களில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3, சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கீர்த்தி உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேடல் உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, சபை தலைவராக இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் நிதானத்துடன் செயல்படுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும். கூட்டாளிகளின் உதவிகளால் நற்செய்திகள் கிடைக்கும். கால்நடைகளால் லாபம் உண்டாகும். அரசாங்கத்திடம் இருந்து எதிர்பார்த்த அனுகூலமான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரம் சம்பந்தமான கடன் உதவிகள் சாதகமாக அமைகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 4, விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். தனுசு ராசி அன்பர்களே,
அரசு சம்பந்தமான செயல்பாடுகளில் உள்ள தடைகளாகலும் கூட்டாளிகளால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தொழில் தொடர்பான புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் மூத்த உடன் பிறப்புகளால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் தொழிலில் சக பணியாளர்களிடம் நன்மதிப்புகள் உண்டாகும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அதிசதிசை தென்கிழக்கு எண் 5 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் அகலும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும் உத்திராடம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மதிப்புகள் உண்டாகுகின்ற நாள் குறிப்பாக தனுசு ராசி அன்பர்கள் எப்பயுமே திருமணத்திற்கு பின்பு தான் வாழ்க்கை அவங்களுக்கு செட்டில் ஆகுமே அது வரைக்கும் ஏனோ தானோ என்று தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் நன்றாக சம்பாதித்தாலும் பணம் நிற்காது வண்டி வாகனங்கள் வரும் போகும் ஆனால் என்றைக்கு நீங்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகிறீர்களோ அந்த க்ஷணத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை உச்சகட்ட பிரம்மாண்ட நிலைக்கு செல்லும் திருச்செந்தூர் முருகனை பற்றி கொள்ளுங்கள் அவன்தான் உங்களுக்கு வழிகாட்டுவான் அந்த கடல்தான் முருகர் முருகர்தான் கடல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மகர ராசி அன்பர்களே வழக்குகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே உறவுகள் மேம்படும் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு தேவையான நிதி உதவிகள் கிடைக்கும் நிர்வாகம் சம்பந்தமான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் எதிர்ப்பாளின மக்களிடம் கவனமாக இருங்கள் நிர்வாகத்தில் சில மாற்றங்களை செய்வதன் மூலம் சாதகமான சூழல் அமையும் போட்டிகளில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள் அதிர்ஷ்டதிசை தென்மேற்கு எண் 7 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான நாள் கும்பராசி அன்பர்களே பெரியோர்களிடம் நிதானத்துடன் செயல்படவும் முக்கிய கோப்புகளை கையாளும் பொழுது கவனம் வேண்டும் மாணவர்கள் பாடங்களை ஒருமுறைக்கிருமுறை படிப்பது நல்லது செய்யும் செயல்களின் தன்மை அறிந்து செயல்படுங்கள் மனதில் புதுவிதமான எண்ணங்கள் உண்டாகும் தம்பதிகளுக்கிடையே மனக்கசப்புகள் ஏற்பட்டு நீங்கும் உயர் அதிகாரிகளிடம் பேசும் பொழுது நிதானம் வேண்டும் அதிர்ஷ்டதிசை கிழக்கு எண் 4 அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்படுங்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக தஞ்சாவூரில் இருக்கின்ற பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று பிரகதீஸ்வரரை அந்த பெரிய கோயிலுக்கு சென்று வாருங்கள் நன்மைகள் அதிகளவில் நடக்கும் ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க பெரிய கோவிலுக்கு போங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா டு த கோர் டு த பிரபஞ்சம் அந்த கோவிலில் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்குது நீங்கள் அங்கே போய் சிவனை வழிபடணும் கூட அவசியம் இல்லை நல்ல மனதோடு அந்த ஆலய பிரகாரத்தில் உட்கார்ந்து அண்ணாந்து அந்த ஆகாயத்தை பார்க்கிற பொழுது உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அந்த அலைகள் உங்களுக்கு நல்வழிப்படுத்தும் நீங்கள் வேணால் போய் பாருங்கள் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய காலகட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கசப்புகள் ஏற்படும் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் இப்போ வந்து 7.5 சனி ஒய்ஃபோட பிரச்சனை ஏதாவது நீங்கள் பில்டிங் கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பில்டிங் பாதிலேயே நிற்கும் பணத்தகராறு இது மாதிரியான சங்கடங்கள்லாம் ஏற்படும் இதுக்கு என்ன சார் பண்ணுறதுன்னா சிவா வழிபாடு தான் இதுக்கு ஒரே ஒரு இது ஏன்னா இந்த சிட்டு கம்பெனி இதெல்லாம் நடத்துகிறவங்க அந்த கும்பராசிக்காரர்களாக இருந்தால் அதில் ஃபெயிலியர் ஆகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும் மொத்தமாக லாக் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் கும்பராசி அன்பர்களுக்கு மீனராசி அன்பர்களை குடும்ப நபர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் மனை விருத்திக்கான செயல் திட்டங்களில் சாதகமான சூழல் உண்டாகும் எதிர்பாராத சுப செய்திகளால் சுப விரயங்கள் ஏற்படும் முயற்சிக்கேற்ப பாராட்டுகள் கிடைக்கும் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள் எதிர்பாராத தனவரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும் பங்காளிகளால் ஏற்பட்ட இன்னல்கள் குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் எல்லா பிரச்சனையும் போயிடும் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் 9 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறையும் வாழ்க வளமுடன்